வெல்கம் டு அம்சான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி பொடி. இட்லி தோசை இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்ற இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, எள்ளு, கருவேப்பிலை, வத்தல், பெருங்காயத்தூள், உப்பு. இப்போ கடலைப்பருப்பு அரை கப், உளுந்தம்பருப்பு ஒரு கப். நான் தோல் உள்ள உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், நீங்கள் தோல் இல்லாததையும் எடுத்துக்கலாம். இதை லைட்டாக எண்ணெயில் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் நல்ல சிம்லே வச்சு ரெண்டு பருப்பையும் வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எள்ளு, உரப்புக்கு தேவையான வத்தல், கருவேப்பிலை சேர்த்து வறுங்க. எல்லாமே நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மிக்சியில் அரைச்சிருங்க. கொரகொரப்பாகவும் வச்சுக்கலாம், நல்ல ஃபைன் பவுடராக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறினக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.